உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்களில் ஒருவன். இது நம்ம சேனல் BWF Pet World Fashion. இன்றைக்கான வீடியோவில் நம்ம வளர்க்குற கோழி குஞ்சுகளுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதில் வந்து பெரிய அளவில் பாதித்தது என்ன ஆச்சுன்னா கோழிகளுக்கு அம்மை நோய். அந்த அம்மை நோயை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோழி குஞ்சு வளர்க்குறோம். அது எப்படி பாதிச்சுன்னா ஃபேஸ்லலாம் பாதிக்கல, அது ஒரு வித்தியாசமாக பாதிச்சிருந்து அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு அவங்கள்ட்ட காட்டி அதுக்கு ரெக்கவர் பண்ணி மருந்து கொடுத்து அதை காப்பாற்றுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அது எப்படி பாதிச்சிருந்து என்ன காரணத்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்களும் இதேமாரி கோழி குஞ்சுகள் வளர்க்கும்போது இதேமாரி உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பாருங்கள். நான் கோழி குஞ்சு எப்படி பாதிச்சிருந்துன்னு காட்டி அதுக்கு எப்படி நான் மருத்துவம் பண்ண எல்லாத்தையுமே இல்லை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவை பார்ப்போம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த கோழி குஞ்சு தான் முதல் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டது. நம்ம பேட்ஸ் வளர்க்கும்போது மேக்ஸிமம் பேட்ஸு கண்ணை சுற்றி தான் அம்மை நோய் முதல்ல பாதிக்கும். அது ஃபேஸில் தான் அம்மை நோய் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம், ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நானும் ஒரு வேளை அம்மை நோய்னா அப்படி தான் இருக்கும்ன்ட்டு அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த கோழி குஞ்சிக்கு காலில் ஒரு பித்து மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இதோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக ஒரு பித்து மாதிரி இருக்கல. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்திருக்கு. பட் நான் கோழி குஞ்சி நான் நொண்டி நடந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்ததுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஷன் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோழி குஞ்சி நொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கும். ரெண்டாவது இந்த கோழி குஞ்சி ஃபேஸை பாருங்கள், அப்படி ஒயிட்டாக மாறியிருக்கும். இப்படி ஒயிட்டாக மாறிடுச்சு அப்படின்னாலே கோழியாக இருந்தாலும் சரி குஞ்சாக இருந்தாலும் சரி அதுக்கு உள்ளே ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபால்ட் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு கோழி பண்ண வச்சுருக்க ஒரு 2-3 நண்பர்கள் சொன்னது, கோழி குஞ்சோட ஃபேஸ் வந்து ரெட்டிஷ் மாதிரி கலர் குறைஞ்சிட்டுனாலே கண்டிப்பாக அதுக்கு ஃபால்ட்டு உள்ள, அதனால் நம்ம அதை வந்து சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்ட்டு சொன்னாங்க. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லா கோழிக்குமே கண்டிப்பாக இது பரவும். இந்த இப்போ பாருங்கள் எப்படி நொண்டி நடக்கணும், இப்படி நொண்டி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, அது ஏதோ சும்மா நொண்டுது போல இருக்குது, சிமெண்ட் தரையில் இருக்கிறதுனால காலில் பித்து வந்து நொண்டுது அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது ரொம்ப ஒரு சிவியரான ப்ராப்ளம், அதனால் எல்லோரும் கொஞ்சம் சீரியஸாக பார்த்துக்கிடுங்க. காலில் பித்து மாதிரி இருக்கிறது வெறும் பித்து கிடையாது, அம்மை நோயாக கூட இருக்கலாம். இது நான் புதுசாக அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது. இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அம்மை நோய் எப்படி பரவும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கோழி குஞ்சிலேருந்து இன்னொரு கோழிகளுக்கு ஈஸியாக இந்த அம்மை நோய் பரவக்கூடிய நோய். அதனால் ஒரு கோழி குஞ்சோ உள்ள ஒரு கோழியை உங்களுக்கு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டால் தயவு செஞ்சு அதை தனியாக பிரிச்சுருங்க. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டாக ஆகிடுச்சுன்னு அதனால் என்னோடய கோழி குஞ்சிக்கு பரவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை நொண்டி நொண்டி போகிறது ஃபஸ்ட்டு, அது தான் அம்மை நோய் வந்தது. இப்போ இந்த பக்கம் இன்னொரு கோழி குஞ்சு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ரெண்டாவது அதுலேருந்து பரவுனது. இதில் வந்து நம்ம ஒரு கோழி குஞ்சை இழந்துட்டோம், ஒரு கோழி குஞ்சை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்த கோழி குஞ்சிக்கு நம்ம பார்க்கவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 3-4 days கழித்து தான் பார்த்தோம். அதுக்குள்ளே அதுக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. ரெண்டாவது கோழி குஞ்சை நம்ம காப்பாற்றிட்டோம், இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக. அது எப்படி காப்பாற்றணும்னு ஆச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனைப்படி மருந்து கொடுத்து ஈஸியாக காப்பாற்றினோம். நாட்டு மருத்துவமும் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசனும் இருக்குது, ரெண்டுமே நான் ட்ரை பண்ணேன். அதனால தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு. ஃபஸ்ட்டு நான் நாட்டு மருந்தும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு ஆச்சுன்னா வேப்பிலை இருக்குல்ல, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வேப்பிலையை வந்து நல்லா அரைச்சி மை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து கோழிக்கு ஃபுல்லாக மேலே பூசி விட்டுடலாம். அது கூட கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி இதையும் கலந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பூசி விட்டுருங்க. உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேப்பிலை தண்ணியை கொடுங்க, குடிக்கிறதுக்கு வேப்பிலை தண்ணியை கொடுங்க. இது வந்து நல்லா ரெக்கவர் பண்ணுது. இதுவும் என் நண்பர் ஒருத்தர் சொன்னது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குன்னு ஒரு மெடிசன் இருக்குது, எல்லாமே நான் அதில் காட்டுவேன் வீடியோவில். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு நைஸாக அந்த வேப்பிலையை அரைக்கிறேன்ட்டு. நீங்கள் நல்லா நைஸாக அரைங்க வேப்பிலையை, அப்படின்னா தான் அது வந்து நம்ம மேல் பூச்சா கோழி மேலே பூசும்போது அது கோழியெல்லாம் கண்டிப்பாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக அரைச்சிட்டிங்கன்னா கூட அது உடனே உதிர்ந்து விழுந்துடும். நல்ல நைஸாக பேஸ்ட் அப்படியே நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலே நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டணும், அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நம்ம என்னதெல்லாம் சேர்க்கணும் அது அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சளையும் இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மஞ்சள் கட்டி மஞ்சள் வச்சு விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் வச்சு நல்லா நைஸாக இது கூட சேர்ந்து அரைச்சிடலாம்.
நான் மஞ்சள் வந்து ஏற்கனவே தூளை ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த தூளை தான் நான் இது கூட சேர்த்து யூஸ் பண்ணேன். மஞ்சள் தூள் இந்த அரைச்ச நல்ல நெய்ய அரைச்ச இந்த வேப்பிலை, நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி இது மூணையும் தான் மிக்ஸ் பண்ணணும். மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தேய்க்கணும். அப்படின்னா தான் நல்லா உடம்புல ஒட்டும், அதோட பாடி டெம்பரேச்சரையும் கூல் பண்ணும். ஹீட்டுனால தான் கோழிகளுக்கு அம்மை நோய் மெயினாக வரும். அந்த ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோனால அம்மை நோயிலேருந்து கோழியை காப்பாற்றிடலாம். நானும் ஒரு கோழியே காப்பாற்றிட்டேன், இப்போ நம்மகிட்ட இருக்குது அந்த கோழி நல்லபடியாக. நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாதித்த கோழி மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கோழிக்குமே இதேமாதிரி பூசி விட்டுருங்க. நீங்கள் பிரிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா, பிரிச்சுட்டா பாதித்த கோழிக்கு மட்டுமே இதேமாதிரி பூசி விட்டால் போதும். இதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் அதிகளவு தண்ணி கலந்து, கோழி குஞ்சு குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக தண்ணி கலந்துருக்கோம். அது தண்ணி கூட மஞ்சள் தூளையும் கலந்துடுறோம். ஏற்கனவே மஞ்சள் கலந்துருக்கு, இருந்தாலும் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக கலந்து கொடுத்தாச்சுன்னா சீக்கிரமாக ஆன்டிபயோட்டிக்காக இந்த மஞ்சள் தூள் உதவும். அதனால் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் கலந்துருக்கும். பக்கத்தில் இன்னொரு தட்டில் வச்சுருக்கிறது தான் அந்த இங்கிலீஷ் மெடிசன். அது என்ன மெடிசன், அது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேப்லெட் தான் நம்ம கோழிகளுக்கான அம்மை நோய்க்கான மருந்து. ட்ரெட்ராசைக்ளின் கேப்சூல் ஐபி அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் டேப்லெட்டில். ட்ரெட்ராசைக்ளின் ஐபி, அது வந்து கேப்சூல் டைப்பில் வரும். நீங்கள் கேப்சூலை உடச்சி இந்த தண்ணியில் கலந்துடலாம். இந்த கேப்சூலில் இருக்கிற மருந்தம் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கோழி குஞ்சுகளை அம்மை நோயிலிருந்து காப்பாற்றும், புதுசாக பரவாமையும் தடுக்கும். அதனால் இந்த தண்ணியையும் கலந்து வைக்கலாம். இதே மாதிரி அந்த வேப்பிலை மஞ்சள் அந்த கலந்த தண்ணீரையும் கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு தண்ணி மட்டுமே கொடுங்க. மற்ற தண்ணிகளை கோழி குஞ்சுகள் சரியாக வர வரையும் கொடுக்க வேண்டாம். ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு நான் ஒரு நாலு நாள் ட்ரை பண்ணேன், நம்ம கோழி குஞ்சு ரெக்கவர் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் கோழி குஞ்சு இறந்ததுக்கு ரீசன் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு வந்து ஃபீடிங் எடுக்க முடியல, நான் தான் கையில் தீனி ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த தண்ணி கூட குடிக்காது, அதுவே நான் செஞ்சு வச்சு தான் வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் அந்த முதல் கோழி குஞ்சை காப்பாற்ற முடியல, ரெண்டாவது கோழி குஞ்சை காப்பாற்றிட்டேன். தண்ணியில் அதுவே குடிக்கிற நிலமையில் இருந்ததுனால ஈஸியாக காப்பாற்ற முடிஞ்சிச்சு. எப்படி அதுகளுக்கு மாத்திரையும் டெய்லி ஒரு மாத்திரை கொடுத்தேன். மாத்திரை கொடுக்கறது அதுக்கு எப்படி தண்ணி கொடுத்தேன் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூவாக காட்டிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. இதேமாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கோழி குஞ்சை காப்பாற்றினேன், ஒரு கோழி குஞ்சை இழந்துட்டேன். இதுவே நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஃபார்ம் வச்சுருக்கும் போது இதை ஒரு பெரும் இழப்பாக உங்களுக்கு அமையலாம். இது வந்து புதுசாக பேட்ஸ் வளர்க்குற கோழி குஞ்சுகளை பெட்டாக வளர்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ உதவும் நான் நம்புகிறேன். அம்மை வந்து முகத்தில் மட்டும் வரதில்லை, எல்லா இடத்துலையும் வரும். அதுவே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் உங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் சொன்னதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் பேட்ஸுக்கு இதேமாரி ஏதாச்சும் அம்மை நோய் பாதிப்பு இருந்தாச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் உதவும்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுவரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்களில் ஒருவன். இது நம்ம சேனல் BWF பெட் வெல்த் ஃபேஷன். உங்களுக்கு இதேமாரி மேலும் வீடியோக்கள் வேணாச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக இதேமாரி வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் போடுறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.